வணக்கம், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோவோட வந்திருக்கேன் அப்படின்னா, விக்ரம் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ முதல் நாள் முதல் காட்சி பார்த்தாச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இந்த படத்தை பற்றியான கதைகள் வந்து ரொம்ப நம்ம சொல்ல முடியாது, அது ரொம்ப ஸ்பாய்லர் ஆகிடும். பிகாஸ் நீங்கள் படத்தில் பார்க்குறப்போ அது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்காமல் போயிடும். ஸோ அதனால் சில விஷயங்கள் நான் தவிர்த்துடுறேன். பட் இந்த படத்தில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹைப் இருந்துச்சு. நிறைய நடிகர்கள், நிறைய ஃபேமஸான ஹீரோக்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கமல் வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிமில் நடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பொறுத்து நீங்கள் இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறப்போ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நிச்சயமாக பூர்த்தி ஆயிருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் கைதி படத்தை பார்த்துருப்பீங்க, அதனோட தொடர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த படம் கூடவே மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஒரு ட்ரக் மாஃபியா கேங்கில் ஒரு லீடராக நடிச்சிருப்பார். அதே மாதிரி தான் இங்கேயும், அதாவது ஒரு கமல் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ் ஆஃபீஸர், அவர் எப்படி வந்து இந்த மாஃபியா கேங்கை வந்து அழிக்கிறாரு அப்படின்றது தான் கதை. ஆனால் கிளைமேக்ஸில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஸோ என்னடா அது ஸ்டார்டிங்லேயே இப்படியா அப்படின்னு நீங்கள்லாம் டெஃபினட்டாக நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கு மேலே நான் கதை சொல்ல முடியாது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து சூர்யா வருவார். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த படத்துக்குண்டான அடுத்த சீரீஸ்னு கூட சொல்லலாம். அதாவது விக்ரம் பார்ட் 3 வரலாம் அப்படின்ற ஒரு ஹைப்பும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் மற்றபடி பார்த்திங்கன்னா கமலோட ஆக்டிங் பிரமாதமாக இருக்குது. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஃபஹத் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவரோட போர்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அடுத்து விஜய் சேதுபதி, அவர் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கேங் லீடர், ஒரு மாஃபியா. ஸோ அதுக்குண்டான மேனரிசம் எல்லாமே அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. மியூசிக் பல இடங்களில் ரொம்ப நல்லா இருக்குது. ரோகேஷோட டைரக்ஷன் வந்து இந்த படத்தில் மற்ற படங்களை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப பிரமாதமாக கைதிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அது இல்லாமல் நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் இவர் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் தான். வர ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த சஸ்பென்ஸும் ப்ளஸ் செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் லேக் இருக்குது, அதை தவிர்த்து இருக்கலாம். மற்றபடி கமலோட ஆக்டிங் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப இல்லைனாலும் செகண்ட் ஹாஃபில் அவர் பிரமாதம் படுத்தியிருக்காரு. ஜெயராமோட பையன் ஒரு சின்ன வேஷத்தில் வராரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வாங்கி இருக்காங்க. ஸோ மைனா விஜய் டிவியில் மைனா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாருக்குமே வந்து அவர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்லாம் சொல்லணும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் நிச்சயமாக போய் ஃபேமிலியோடு நீங்கள் பார்த்து மகிழலாம். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்கா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கமல் வந்து அந்த வயசானது தெரிஞ்சாலும் பட் ஸ்டில் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கமல் வந்து இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ நிச்சயமாக போய் படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பை பை.